Hey guys, welcome and welcome back to my channel. So, if you are channel first time, subscribe and click the bell icon press the all and option the next videos notification video like video. Okay, in this video a newspaper that craft craft the newspaper sticks ready I explain actually newspaper sticks newspaper fold paper fold பண்ணிட்டு அத நம்ம வந்து டியர் பண்ணி எடுத்துட்டு அத வந்து ஒரு எதனா ஒரு ஸ்டிக் வச்சு திரும்ப இப்படி ரோல் பண்ணிட்டே வந்தா நியூஸ் பேப்பர் ஸ்டிக் கிடைக்கும் சோ நீங்க பார்த்தா உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்காக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பிரஷ் அந்த மாதிரி நான் பெயிண்ட் பிரஷ் மாதிரி வச்சிருக்கேன் அடுத்து வந்து அத நம்ம என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டே வரேன் இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டே வரும்போது வந்து நமக்கு ஒரு அழகான நியூஸ் பேப்பர் ஸ்டிக் கிடைக்கும் ஓகேவா சோ இதே மாதிரி நீங்க வந்து Elastic situation I பண்ணிட்ட actually சும்மா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் அடுத்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லா வந்து சுத்திட்டு அதுல வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம் நான் இன்னொரு விஷயம் என்னன்னா இதல ஃபுல்லாமே கம் மட்டும் ஃபெவிகால் மட்டும் தான் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் நான் and இதல வந்து நீங்க கிளியர் ப்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களோட wish ஹார்ட் ப்ளூ நான் யூஸ் பண்ணவே இல்ல சோ யார் வேணா ட்ரை பண்ணலாம் நியூஸ் பேப்பர் இருந்தா போதும் நியூஸ் பேப்பருக்கு தான் யூஸ் பண்ணனும் அப்பள கடவே கிடையாது நீங்க வந்து நியூஸ் பேப்பர் இல்லனா நீங்க ஓகே அடுத்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து newspaper 6 எல்லாம் நிறைய சுத்தி வச்சிட்டேன் இதல வந்து நான் பெயிண்ட் பண்ண போறேன் இது என்ன பெயிண்டா நான் இதுக்கு வந்து போஸ்டர் கலர் யூஸ் பண்றேன் black color பெயிண்ட் பண்ணிக்கிறேன் காமனா வந்து black colorே பண்ணிக்கிறேன் ஃபுல்லா வந்து black color பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம் தண்ணி கொஞ்சமா mix பண்ணிக்கோங்க நான் தண்ணி கொஞ்சம் mix பண்ணி தான் பண்ணேன் சோ full எடுத்துலயே பண்ணிக்கலாம் ஓகேவா ஏனா சில டைம் வந்து பண்ணாம இருந்தானா அது வந்து அழகா தெரியாது அதனால வந்து full-ஆ நம்ம black color பண்ணிக்கலாம் black color தான் பண்ணனும் இல்ல நான் காமனா black இருக்கட்டும் அப்படினு சொல்லிட்டு பண்ணேன் நீங்க வேற எதனா color கூட பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இது full-ஆ நான் வந்து இப்ப black color பண்ணியாச்சு பாத்தீங்க உங்களுக்கு தெரியும் பண்ணிட்டு இத வந்து நம்ம வந்து ரெண்டு ரெண்டா வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்ட போறோம் அதாவது கொஞ்சம் தடி மனமா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ரெண்டு ரெண்டா போட்டு ஒட்டி இருக்கேன் அது பாக்கும்போது தெரியும் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஃபெவிகால்லே ஒட்டிக்கிச்சு அது ரெண்டு ரெண்டா போட்டு ஒட்டிக்கோங்க நான் காயறதுக்கு முன்னாடியே வந்து ஒட்டிட்டேன் அதனால வந்து கையில கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு அதனால காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒட்டிக்கோங்க ரெண்டு ரெண்டா ஃபெவிகால் போட்டுட்டு இத 4 பீஸ் கிடைக்கும் ஓகேவா இந்த மாதிரி ஃபுல்லத்தையும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டேனா ஒண்ணுனா ஒட்டினா நல்லா இருக்காது அதனால தான் நான் ரெண்டு ரெண்டா ஒட்டறேன் for நாளைக்கு வந்து நல்லா ஃபெவிகால் போட்டுட்டு ஒட்டிக்கோங்க அது ஃபெவிகால் காஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து white கலர்ல தெரியாது சோ அதனால நீங்க அழகா தாராளமா ஃபெவிகால் போட்டு கூட ஒட்டிக்கலாம் அடுத்து வந்து நம்ம 4 பீஸ்ல இருக்குல அதுல ஓகே அடுத்து வந்து நான் வந்து 4 பீसेस இப்ப எனக்கு அடைச்சிருச்சு சைடுல எக்ஸஸா இருக்க பீसेस எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் அதுலமே black paint அங்கங்க படல அதனால அது மட்டும் கட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கட் பண்ணிட்டு அது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா first வந்து நம்ம ஃப்ரேம்க்கு எப்படி வைப்போமோ அந்த மாதிரி தான் வைக்க போறோம் பட் இது வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணல photo frame பண்ணல நானு frame மாதிரி பண்றேன் அது பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க எப்படி சொல்றது எனக்கு தெரியல photo frame மாதிரி انا பண்ணல நானு பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணு கீழ அந்த மாதிரி நான் எப்படி வச்சிட்டேனோ அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க நல்லா ஒட்டிக்கிச்சு ஃபெவிகால்லே நல்லா வத்ததா ஒட்டிக்கிச்சு அடுத்து வந்து என்ன பண்றேன் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் எடுத்து actually இதல தான் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் இந்த மெத்தட் நீங்க வந்து கண்டிப்பா வேணாம் தான் நான் நினைக்கிறேன் ஏனா வந்து நான் என்ன பண்ணிட்டேனா first என்ன பண்ணேனா ஓகே அது வந்து எப்படினா அந்த ஹார்ட்டிங் ஷேப் மாதிரி கட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு அதனால வந்து நான் என்ன பண்றேனா ஒரு ஸ்டிக் எடுத்துட்டு அதை வந்து நான் சென்டர்ல வந்து ஃபெவிகால் போட்டு இப்படி கிராஸா ஒட்டிக்கிறேன் இந்த மாதிரி தான் ஒட்டணும்னா நீங்க எப்படி வேணா ஒட்டிக்கலாம் அடுத்து வந்து ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்துக்கிறேன் கலர் பேப்பர் இருக்காங்க கலர் பேப்பர் யூஸ் பண்ணி நீங்க பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம் அதனால வந்து ஹார்ட்டிங் ஷேப் வந்து ரெண்டா ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி கட் பண்ணா நமக்கு வந்து ஒரு ஹார்ட் அழகா கிடைக்கும் அந்த மாதிரி சின்னது பெருசு அதைவிட பெருசு அந்த மாதிரி சொல்லிட்டு நான் நிறைய கட் பண்ணியிருக்கேன் பார்த்தா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நிறைய இந்த மாதிரி கடச்சிரும் ஓகேவா இந்த மாதிரி நிறைய கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் அதைவிட பெருசு பெரிய ஹார்ட் சின்ன ஹார்ட் அந்த மாதிரி வந்து நான் நிறைய கட் பண்ணி வச்சிருக்கேன் பாதோ தெரியும் நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் அடுத்து வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணிட்டு அந்த சென்டர்ல நம்ம ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணலாம் அதனால ஃபோல்ட் பண்ணது அப்படியே தெரியும் அந்த சென்டர்ல மட்டும் ஒட்டிக்கோங்க ஹார்ட் சைடுல வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கணும் ஓகே அதனால அந்த சென்டர்ல மட்டும் நம்ம வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம் சின்னது பெருசுல இருந்து சின்னது அந்த மாதிரி போலாம் ஓகே அது நல்லா இருந்துச்சு பார்க்கிறதுக்கு அதனால அது வந்து கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கணும் நீங்க ஃபுல்லா மொத்தமா போட்டு ஒட்டிட்டீங்கன்னா நல்லாவே இருக்காது அதனால தான் நான் இப்படி சொல்றேன் அப்படியே பெருசா இருந்து சென்டருக்கு சின்னது வரைக்கும் போற மாதிரி அப்படி இருக்க மாதிரி இருக்கணும் இதே நீங்க போட்டோ ஃப்ரேமா கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட் நான் அந்த மாதிரி பண்ணல இப்போ தெரிஞ்சிருக்கு இது பேர் என்னன்னா அடுத்து வந்து சைட்ஸ்லயே வந்து கவர் பண்ணிட்டதுக்காக சும்மா ஒரு பெரிய ஹார்ட் அதுக்கு அப்புறம் அதைவிட சின்னது அதுக்கு அப்புறம் அதைவிட சின்னது வந்து கட் பண்ணியிருக்கேன் அடுத்து வந்து இந்த சைடுலயே வந்து கவர் பண்றதுக்காக வந்து பெரிய ஹார்ட் சின்ன ஹார்ட் அதைவிட சின்னது அந்த மாதிரி மூணு கட் பண்ணி ஒட்டி இருக்கேன் ஓகே, அடுத்தது வந்து சைட்லலாம் என்ன பண்ணியிருக்கேன்னா சும்மா ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். எம்டியாக இருந்துச்சு, அதனால தான் அந்த மாதிரி பண்ணேன். அப்படியே கூட விட்டுறலாம் நீங்கள், அது ரொம்ப சிம்பிள் தான். அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த இந்த சைடில் கொஞ்சம் அப்புறம் இந்த சைடில் கொஞ்சம் ஒட்டியிருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நியூஸ் பேப்பர் மட்டும் வச்சு பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து டபுள் சைட் டேப் போட்டு நான் பின்னாடி ஒட்டிக்கிறேன். வாழை ஒட்ட போகிற டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கிறேன். நீங்கள் அப்படியே ஹேங் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இது நீங்கள் எந்த டைரெக்ஷன் வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து என்ன பண்ணலாம், ஃப்ரேம் சைஸ்லேயே இப்படி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு ஓகே, இந்த வீடியோ வந்து இதுதான் இருக்குது. அது மேலே வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கிறது ஒரு அழகான ஒரு பொம்மை. அது எக்ஷனில் பண்ணோம். அந்த கிராஃப்ட் இன்னும் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கபெல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணி ஸ்டால் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அண்ட் இன்ஃபர்மேஷன் எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் மீ.